பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவும் தேசிய மக்கள் பதிவேட்டை புதுப்பிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தேசிய குடிமக்கள் பதிவேடும் மக்கள் தொகை பதிவேடும் வெவ்வேறானவை, இரண்டும் ஒன்றல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். சாதாரண மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் இளம் பொறியாளர்கள் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும், துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். அகில இந்திய வானொலியில் விரைவில் டிஜிட்டல் சேவை கொண்டுவரப்படும், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். இந்தோனேஷியாவில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்து, 28 பேர் பலி. போபாலில் நடைபெற்று வரும் தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி, ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற வீராங்கனை மனு பாக்கர் 2 தங்கப்பதக்கம் வென்று சாதனை. இனி விரிவான செய்திகள். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவும் தேசிய மக்கள் பதிவேட்டை புதுப்பிக்கவும் மத்திய அரசு சுமார் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதுபோன்று அடல் புஜால் யோஜனா திட்டம், ரயில்வேயை புனரமைக்கும் திட்டம், முப்படைகளுக்கும் சேர்த்து புதிய தலைமையை உருவாக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கு தில்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது குறித்த விவாதங்கள் தேசிய அளவில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் 2021 மேற்கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படும். அதாவது நாடு முழுவதும் உள்ள வீடுகளின் எண்ணிக்கை மற்றும் வீடுகளின் தன்மை குறித்த கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நடைபெறும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 பிப்ரவரி 9 முதல் 28 வரை நடத்தப்படும். 30 லட்சம் பேர் இந்த மிக பிரம்மாண்டமான கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வார்கள். 2011 நடந்த கணக்கெடுப்பில் 28 லட்சம் பேர் இப்பணியில் ஈடுபட்டனர். இந்த முறை மொபைல் செயலி மூலமாகவும் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு மத்திய தொகுப்பில் அவை உடனுக்குடன் சேர்ப்பிக்கப்படும். இந்த கணக்கெடுப்பு விவரங்களை குடிமக்கள் ஒவ்வொருவரும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அரசு சார்ந்த துறைகளுக்கும் இது அனுப்பி வைக்கப்படும். இந்த திட்ட பணிகளுக்காக மத்திய அரசு 8,754 கோடி ரூபாய் ஒதுக்க இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுபோன்று தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புதுப்பிக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு 3,941 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். Launching the massive program of national census, which happens every 10 years. So 2021 is the census year, and housing, every house will be mapped, listed during April and September 2020, and in February 2021, hair count will be done. This national population register will be also was started. So this is the 16th census, 7 pre-independence, 8, and now these are 8 with this census. So this is 16th census, which is going on for last so many years, and there will be national population register also. This will really benefit for target beneficiary schemes. It can cover all beneficiaries and right beneficiaries. 6,000 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டுகளில் நீர் சேமிப்பு மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டங்களை மேற்கொள்ள வகை செய்யும் அடல் புஜால் யோஜனா என்ற அடல் ஜல் திட்டத்தை நிறைவேற்றவும்
மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் சமுதாய பங்களிப்புடன் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த உதவும். முப்படைகளில் தலைமை தளபதி பதவியை உருவாக்கி அதற்கான நியமனத்தை மேற்கொள்ளவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசும்போது இதற்கான அறிவிப்பை கூறியிருந்தார். அதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்த முடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய தலைமை தளபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர் ராணுவத்தின் தளபதி அந்தஸ்துக்கு இணையான 4 நட்சத்திர குறியீட்டுடன் அதே பதவிக்கான சம்பளம் வழங்கப்படும். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியிலிருந்து காஷ்மீரின் லே வரையிலான பயண தூரத்தை குறைக்க உதவும் வகையில் கட்டப்பட்டுள்ள சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையான ரோத்தக் கணவாய் பாதைக்கு முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பெயர் சூட்டவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. நாளை அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையை மறுசீரமைக்கும் பெருந்திட்டத்திற்கும் ரயில்வேயில் 8 தொகுதி நிலையில் உள்ள அதிகாரிகள் பணியிடத்தை மத்திய தொகுப்பில் இணைத்து இந்திய ரயில்வே மேலாண்மை பணிகள் அதாவது IRMS என்ற குழுவில் சேர்க்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரயில்வே துறையில் எளிதாக பணிகள் மேற்கொள்ளவும் தொலைநோக்கு பார்வையுடன் அவற்றை சீரமைக்கவும் இத்திட்டம் உதவும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். யூனியன் கேபினட் took a very historic decision to merge all these 8 organized services into one service called the Indian Railway Management Service, IRMS. And now all the employees at management level, all the 8,400 employees who work for the Indian Railways at the management level will all be coming into the railways through one service called Indian Railway Management Service. ரயில்வே வாரியங்கள், ரயில்வே மருத்துவ கழகங்கள் ஆகியவற்றை சீரமைக்கவும் இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பியூஷ் கோயல் மேலும் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை எளிய சாதாரண மக்களின் வாழ்வியல் மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் இளம் பொறியாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் ததே பள்ளிக்கூடமில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி நிலையமான NIT-இன் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி பேசுகையில் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். பொறியாளர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை சாதாரண மக்களின் பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தால் சமுதாய மேம்பாட்டிற்கு அது உதவும் என்றும் குறிப்பிட்டார். குறிப்பாக பருவநிலை மாற்றம், விவசாயிகள் பிரச்சினை போன்றவற்றிற்கு பொறியாளர்கள் மூலம் தீர்வு காணலாம் என்று கூறிய அவர், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் தான் உதவ வேண்டும் என்றார். பொறியாளர்கள் மட்டுமல்ல, அவர்களை உருவாக்கும் NIT, IIT போன்ற கல்வி நிறுவனங்களும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் கேந்திரங்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு இந்தியாவில் உணவு தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி செய்யும் நிலை இருக்கிறது என்றும், இது பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்பதால் உணவு தானிய உற்பத்தியை பெருக்குவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெங்கையா நாயுடு மேலும் கூறினார். This is the way forward, and we must all work to see to it that the people are benefited at most by our technology, by our knowledge, by our research. That is the purpose of this technology. It should really help the people. It should make them feel comfortable. It should make them more happy. நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில ஆளுநர் விஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன், ஆந்திர மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் உருவச்சிலையை உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார். லக்னோ மக்களவை தொகுதியில் 5 முறை உறுப்பினராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். இந்திய பிரதமராகவும் அவர் 3 முறை பதவி வகித்தார். நாளை அவருக்கு பிறந்த நாள் என்பதால் லக்னோவில் உள்ள லோக் பவனில் முழு உருவச்சிலையை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இது தவிர அடல் பிகாரி வாஜ்பாயி மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். ஆப்கானிஸ்தான் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ரப் கனிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருக்கு இந்தியாவின் ஆதரவு என்றும் உண்டு என்றும் பிரதமர் கூறியுள்ளார்.
ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அஸ்ரப் கனி 50.64% வாக்குகளை பெற்று அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, நிலையான அரசு நீடிக்கவும் தீவிரவாதத்தை ஒழிக்கவும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் மோடி தம்மை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்ததாகவும், தம்முடைய சிறந்த நண்பர் மோடி தனக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளித்துள்ளது என்றும் அஸ்ரப் கனி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து இந்த நேரத்தில் விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றார். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புதுப்பிக்க மேற்கொள்ளப்படும் கணக்கெடுப்பு தகவல்கள் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தயாரிக்க பயன்படுத்தப்படாது என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். அதாவது, மக்கள் தொகை பதிவேடு என்பது மக்களின் மொத்த எண்ணிக்கை, அவர்கள் குடியிருக்கும் வீடுகள், அதன் தன்மை, ஆடு மாடுகள் கணக்கு மற்றும் அது சார்ந்த தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை என்றார். ஆனால் குடிமக்கள் பதிவேடு என்பது வேறு விதமானது என்றும் அவர் விளக்கினார். மக்கள் தொகை பதிவேடு ஏற்கனவே அறிவித்தபடி 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் வழக்கமான நடைமுறை என்றும், மக்கள் தொகையின் அடிப்படையில் திட்டங்களை மேற்கொள்ள அது உதவும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். தேசிய குடிமக்கள் பதிவேடு பற்றி விவாதிக்கப்படவில்லை என்று பிரதமர் மோடி கூறியது உண்மைதான் என்றும் அமித்ஷா மேலும் தெரிவித்தார். भारत, पाकिस्तान और बांग्लादेश में जो माइनॉरिटी है और जो अपना धर्म बचाने के लिए अपनी प्रताड़ना से भागकर यहां आए हैं, उनको नागरिकता देने का कार्यक्रम है। भारत में रहते हुए एक भी व्यक्ति की नागरिकता छीनने का कार्यक्रम नहीं है। जो गारंटी फैलाई गई है कि सीएए से विशेषकर माइनॉरिटी की नागरिकता चली जाएगी, जिनके पास कार्ड नहीं है, ये नहीं है, वो भी गलत बात है। मगर सीएए में तो नागरिकता जाने का कोई प्रोविजन ही नहीं। ஒருங்கிணைந்த நிதி ஆதாரங்கள் தான் ஒவ்வொரு அரசு துறையின் முதுகெலும்பாக இருக்கிறது என்பதால் அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் இன்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த நிதி ஆலோசகர்கள் கருத்தரங்கில் பேசிய அவர், ஒவ்வொரு துறையின் விருப்பங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்த நிதி ஆதாரம் அவசியம் தேவை, அதற்கு பட்ஜெட் ஒதுக்கீடுகள் சமரசமின்றி போதுமான அளவு இருக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் திட்டங்களை செயல்படுத்த நிதி இருந்தால்தான் முடியும். அந்த வகையில் ஒருங்கிணைந்த நிதி ஒதுக்கீடு முதுகெலும்பாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்றார். கடந்த 3 ஆண்டுகளாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் துறை சார்ந்த நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தியுள்ளது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நிதி கையாளுகையில் அதிகார குவிப்பு மாற்றப்பட்டு அதிகாரம் பரவலாக்கப்படுவது அவசியம் என்றும் அவர் கூறினார். டிஜிட்டல் வானொலி திட்டம் 2024 செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். தில்லியில் ஆகாசவாணி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று விருதுகளை வழங்கி பேசிய அவர், டிஜிட்டல் வானொலி சேவையில் ஒலித்திறன் மிகவும் துல்லியமாக இருக்கும் என்றார். மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் தொடர்பு சாதனம் வானொலி என்று கூறிய அவர், அகில இந்திய வானொலி இந்த சிறப்பை பெற்றிருப்பதாக கூறினார். இசை, செய்தி, பொழுதுபோக்கு என மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது வானொலி என்றும் அவர் கூறினார். ஆகாசவாணியின் பாடல்கள் ஒலிபரப்பு எப்போதும் நேயர்களால் விரும்பப்படும் சேவை என்று கூறிய அவர், வானொலி சேவையை மேம்படுத்தவே டிஜிட்டல் திட்டத்தை கொண்டுவர உள்ளதாக கூறினார். நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் சூரிய பிரகாஷ் பேசுகையில், அகில இந்திய வானொலி செய்தி சேவை மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தது என்றார். அதில் ஆகாசவாணி செய்தி சேவை மிகச்சிறப்பு வாய்ந்த ஒன்று என்று கூறிய அவர், பல்வேறு தரப்பு செய்திகளையும் தொகுத்து வழங்கும் தன்மையும் வானொலிக்கு உண்டு என்றார். பிரசார் பாரதி தலைமைச் செயல் அதிகாரி சசிசேகர் வெம்பட்டி இதுபோன்ற விருது வழங்கும் நிகழ்வுகள் திறமைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் நிகழ்ச்சி என்று பாராட்டினார். பல்வேறு வானொலி கட்டமைப்புகளில் பணியாற்றியவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுவதாகவும் வெம்பட்டி மேலும் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் அரசு அமைப்பது தொடர்பாக அம்மாநில ஆளுநரை சந்தித்து ஜேஎம்எம் செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் இன்று முறைப்படி கோரிக்கை விடுக்கிறார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஜேஎம்எம் ஆர்ஜேடி கூட்டணி மொத்தமுள்ள 81 இடங்களில் 47 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இதையடுத்து ஜேஎம்எம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ராஞ்சியில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் சிபு சோரன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜேஎம்எம் சட்டமன்ற கட்சித் தலைவராக, அதாவது முதலமைச்சராக, ஹேமந்த் சோரன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுபோன்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டமும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெற்றது.
இதையடுத்து 47 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் இரவு 8 மணிக்கு பிறகு ஆளுநரை சந்திக்க திரௌபதி மர்முவை சந்திக்க ஹேமந்த் சோரன் அனுமதி கோரியுள்ளார். ஆளுநர் ஒப்புதல் அளித்ததும் அவரிடம் புதிய அரசு அமைக்க தம்மை அழைக்குமாறு ஹேமந்த் சோரன் முறைப்படி கோரிக்கை விடுப்பார். இதற்கிடையே ஜேஎம்எம் கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் பாபுலால் மராண்டி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக மராண்டியை ஹேமந்த் சோரன் இன்று நேரில் சந்தித்து பேசினார். அவர் அப்போது இந்த உத்தரவாதத்தை அளித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் தொடர்புடைய முக்கிய நபர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக லக்னோவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. இதற்கு காரணமான பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பை சேர்ந்த 3 பேரை கைது செய்திருப்பதாக லக்னோ போலீஸ் துணை கண்காணிப்பாளர் கலாநிதி நைத்தானி தெரிவித்துள்ளார். இவர்கள் வன்முறையில் ஈடுபட்டதற்கான சிடி ஆவணங்களும் கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தற்போது மாநிலத்தில் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் முழு அமைதி நிலவுவதாகவும் அம்மாநில டிஜிபி தெரிவித்துள்ளார். திறந்தவெளி கழிப்பிடம் இல்லா நிலையை இந்தியாவின் நகரப்பகுதிகள் எட்டிவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய் நொடிகள் பரவுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் திறந்தவெளி கழிப்பிடங்கள் நாட்டின் சுகாதாரத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது. இதனை மாற்றியமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் ஒரு பகுதியாக திறந்த வெள்ளி கழிப்பிடங்கள் இல்லாத நிலையை கிராம, சிறுநகர, பெருநகர, மாநகர அளவில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பிடங்கள் கட்டும் திட்டத்தையும் மத்திய அரசு மேற்கொண்டது. இதன் விளைவாக தற்போது 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நகரப்பகுதிகளில் இன்றைய அளவில் பொது இடங்களில் திறந்தநிலை கழிப்பிடம் இல்லை என்ற நிலை எட்டப்பட்டுவிட்டது. நாட்டில் மொத்தம் உள்ள 4372 நகரங்களில் 4320 நகரங்களில் திறந்தவெளி கழிப்பிட பயன்பாடு முற்றிலும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அரசு மட்டுமல்ல 3வது அமைப்பு மூலமான சோதனையிலும் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கழிப்பறை கட்டும் திட்டத்தின் கீழ் 65,81,000 கழிப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டதன் விளைவாக இது சாத்தியமாயிற்று என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் உள்ள பொது கழிப்பிடங்கள் பற்றிய விவரங்களை தற்போது கூகுள் வரைபடத்தில் இணைந்து அதை பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காரைக்கால் அருகேயுள்ள திருநள்ளார் தர்பாரன் ஈஸ்வரர் திருக்கோயிலில் இன்று தரிசனம் செய்தார். இந்த கோயிலில் தனி சந்நிதியில் அமைந்துள்ள சனீஸ்வரரை தரிசிக்க அவர் இன்று ஹெலிகாப்டர் மூலம் திருநள்ளார் வந்தார். அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி, பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோயிலுக்கு சென்ற அவர் 1 மணி நேரம் பூஜை செய்தார். குடியரசுத் தலைவர் வருகையையொட்டி திருநள்ளார் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் நேரத்தை வீணடிக்காத, நடுநிலை தவறாத பொதிகை தொலைக்காட்சியின் விரிவான செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, பகல் 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூபில் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்க்க தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த ஆண்டின் 1வது கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாள் கூட்டத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த தகவலை சட்டப்பேரவைச் செயலாளர் கே சீனிவாசன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் நாளையுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. இதையொட்டி முதல்கட்ட தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 30ல் நடக்கிறது.
இதற்கான தேர்தல் பிரச்சாரம் வரும் 28ஆம் தேதி மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிய உள்ள நிலையில் அதிமுக, திமுக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையரக அலுவலகத்தில் இருந்து 27 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி மூலமாக மாநில தேர்தல் ஆணையர் ஆர் பழனிசாமி ஆலோசித்தார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பேரணி நடத்திய திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த சட்டத்திற்கு எதிராக மிக பிரம்மாண்டமான பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. இந்த பேரணியில் ஏராளமான கட்சிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இப்பேரணிக்கு அனுமதி அளிக்காத நிலையில் திமுக தலைவர் இந்த பேரணி நடத்தியதாக கூறி அவருக்கு எதிராக காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தந்தை பெரியாரின் 46வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் அக்கட்சியின் பிரமுகர்கள் பெரியார் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன், டி கே ரங்கராஜன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 32வது நினைவு தினத்தையொட்டி தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அவர்களது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுகவின் நிறுவனருமான எம்ஜி ராமச்சந்திரனின் 32வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1987ஆம் ஆண்டு இதே நாளில் அவர் காலமானார். அவரது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் திட்டத்தின் கீழ் சிப்காட் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு இழப்பீடு வழங்க காஞ்சிபுரம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் இழப்பீடு வழங்க கோரிய வழக்கில் விண்ணப்பித்தவரின் கோரிக்கையை பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதனை அமல்படுத்தாத ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின் ஒத்திவைத்தது. இலங்கையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 இந்தியர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் தெற்கு பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று இரவு வேன் ஒன்று சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் அருகாமையில் வந்த கண்டெய்னர் லாரி ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அடுத்து வருவது உலக செய்திகள். இந்தோனேஷியாவில் பயணிகள் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 28 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் தெற்கு சுமத்ராவில் நேற்றிரவு பயணிகள் பேருந்து ஒன்று சாலையோரம் இருந்த 80 மீட்டர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து விசாரணையில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேரிட்டதாகவும் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு வெஸ்ட் ஜாவா மாகாணத்தில் நடைபெற்ற இதேபோன்ற சாலை விபத்தில் 27 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. போபாலில் நடைபெற்று வரும் தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற வீராங்கனை மனு பாக்கர் 2 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டி நடைபெற்றது. இதில் 17 வயதான வீராங்கனை மனு பாக்கர் சீனியர் பிரிவில் 243 புள்ளிகளும் ஜூனியர் பிரிவில் 241 புள்ளிகளும் பெற்று 2 பிரிவுகளிலும் உயரிடம் பிடித்தார். இதன் மூலம் 2 தங்கப்பதக்கங்களை அவர் தட்டிச் சென்றார். இதைத் தொடர்ந்து சீனியர் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்து தேவன்ஷி தமா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வினி சிங் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மனு பாக்கர் மற்றும் யஷஸ்வினி சிங் ஆகிய இருவரும் 2020 டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், தென் தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவும் தேசிய மக்கள் பதிவேட்டை புதுப்பிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தேசிய குடிமக்கள் பதிவேடும் மக்கள் தொகை பதிவேடும் வெவ்வேறானவை, இரண்டும் ஒன்றல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். சாதாரண மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் இளம் பொறியாளர்கள் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும், துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். அகில இந்திய வானொலியில் விரைவில் டிஜிட்டல் சேவை கொண்டுவரப்படும், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். இந்தோனேஷியாவில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து விபத்து, 28 பேர் பலி. போபாலில் நடைபெற்று வரும் தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி, ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற வீராங்கனை மனு பாக்கர் 2 தங்கப்பதக்கம் வென்று சாதனை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.